புத்தக கண்காட்சி. இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு இல்லத்துக்குள்ளேயே தனித்தனியாக தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எல்லோருடைய கைகளிலும் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன்கள் ஆக்கிரமிப்பில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அறிவு கண்ணை திறப்பதற்கு மிக முக்கியமாக இருக்கின்றது புத்தக கண்காட்சி. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கே இளைய சமுதாயம் முழுவதுமாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மற்றும் இதன் அடிப்படையிலேயே சென்று விடுவார்களோ, வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் போய்விடுவார்களோ, கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம் முன்னோர்கள் பற்றிய புரிதலும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை கடந்து இந்த புத்தக கண்காட்சி தமிழகத்திலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதற்கு சான்றாக ஒவ்வொரு வருடங்களும் புத்தக கண்காட்சியில் புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடிய முறையும், அதிகமான புத்தகங்கள் விற்பனையாவதையும், மக்கள் அதிகமாக வந்து செல்வதையும், புத்தகங்கள் வாங்கி செல்வதையும் பார்க்கும் பொழுது மிக மனநிறைவு ஏற்படுகிறது. இது இன்னும் அதிகமாக வேண்டும். ஒரு புத்தகம் என்பது ஒரு ஆசானுக்கு சமம். ஒவ்வொரு புத்தகங்களுமே ஆசான்கள் தான். அந்த வகையில் அந்த ஆசான்களை எப்போதும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்திருக்க வேண்டியது தமிழர்களாகிய நம் அனைவருடைய கடமை. அதனால் இந்த புத்தக கண்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் வளர்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இந்த புத்தக கண்காட்சி சென்றடையும் காலத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.